பாரம்பரிய சமையல். கேரட் கீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கேரட், முந்திரி, நாட்டு சர்க்கரை, பால், சாரப்பருப்பு, வெள்ளரி விதை. இப்போ கேரட் கீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதில் பால் ஊற்றிக்க போகிறோம். 3/4 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மிக்சியில இந்த கேரட்டை வேக வச்சு வச்சிருக்கேன், அதையும் இந்த முந்திரியும் சேர்த்து அரைக்கணும். கேரட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 3 கேரட்டு வேக வச்சிருக்கேன். ஒரு 10 முந்திரியை வந்து நான் ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். எப்பவுமே அரைக்கும் போது எது அரைச்சாலும் 2 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா ஈஸியாக மஞ்சிடும். இது கொதிக்கட்டும். அப்போ கொதித்த பிறகு இதை ஊற்றி நம்ம கலரி, அப்புறம் நெய்யில் இந்த பருப்புங்களை வறுத்து போடணும். இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு கலர்னா கீர் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது தான். கொதிக்கட்டும். கேரட் ரொம்ப நல்லது, இதில் விட்டமின் சி இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு பச்சையாக கொடுத்தா நல்லது, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கீர் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படி பாயசம் மாதிரியும் இருக்கும். இந்த கீர் இந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா டேஸ்டாக இருக்கும். அதனால் இந்த கீரா கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கேரட்டு முந்திரி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்குது. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொதிக்கிறதுக்குள்ள நம்ம நெய்யில் வந்து இந்த சாரப்பருப்பையும் அந்த வெள்ளரி விதையையும் வறுத்துக்கலாம். சாரப்பருப்பை சேர்த்துக்கிறேன், அது கூட இந்த வெள்ளரி விதையையும் சேர்த்துக்கிறேன். இது வெடிக்க வேண்டாம், சும்மா அது போட்ட உடனே நம்ம எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, கேரட்டு கண்ணுக்கு நல்லது. கேரட்டை பச்சையாக சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி கீரா பண்ணி சாப்பிடும்போது நம்ம அந்த கேரட்டோட சத்து நம்மளுக்கு போகும். இது கெட்ட கொழுப்பை கரைக்கும், வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப நல்லது, ரத்தத்தை சீராக வச்சுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.